வணக்கம். கவுனி அரிசி களி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் அளவு கவுனி அரிசி அலசிட்டு ஊற வச்சுக்கணும். அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை மிக்சியில் சேர்த்து மாவை அரைச்சிட்டு தண்ணியில் சேர்த்தும் கலரலாம். இல்லைன்னா வடிகட்டிட்டு உணர்த்தி எடுத்து மாவை இடித்து எடுத்துக்கணும். வடிகட்டி எடுத்துக்கிறேன். நல்லா தண்ணி வடிஞ்சதும் துணியில் கொட்டி காய விடணும். நிழல் காய்ச்சல்ல காய விடணும். இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி எடுத்துக்கலாம். நெய் கால் கப், ஏலக்காய் தூள் கொஞ்சம், தேங்காய் பூ கால் கப், பால் ஒரு டம்ளர். நல்லா உணர்ந்துடுச்சு, மிக்சியில் சேர்த்துருக்கேன். இடித்து எடுத்துக்கணும். தண்ணிக்கு பதில் பால் சேர்த்து வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக நெய், தண்ணி ஆவி வந்ததும் மாவு சேர்த்து கலரலாம். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும், சீக்கிரம் கெட்டியாயிடும். இதிலே பாலையும் சேர்த்து வேக விட்றேன். பால் ஒரு டம்ளர் அளவு சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து 2.5 டம்ளர் அளவு சேர்த்துருக்கேன். அரிசி ரொம்ப நேரம் ஊறிடுச்சுன்னா தண்ணி ரொம்ப இழுக்காது. சர்க்கரை சேர்க்குறேன். இது வந்து கோகோனட் சுகர், நான் அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். நெய், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏலக்காய் தூள், தேங்காய் பூ சேர்த்து நல்லா கலந்து விடணும். கவுனி அரிசிக்கு வந்து தேங்காய் பூ சேர்த்தா தான் சுவையாக இருக்கும். தேங்காய் பால் வேணாலும் சேர்த்து கலரலாம். சுவையான கவுனி அரிசி களி ரெடி ஆயிடுச்சு. நன்றி.